Namaste, my dear friends, my dear gods, and my dear masters. In the 21 ITP la bash name la innoru pudhiya vidhiya patti paakalam adu vandu telivu vidhi. Nama ellarume romba adishtashaliga ena vandu nama ellarthunaliyu vandu aanmeega vidhigala patti vebbiru aanmeega vidhigala patti nammala therinjikka mudiyudhu kalanduriyada mudiyudhu dinamum ovvoru vidhiya patti புரிஞ்சிக்க முடியுது. எந்த அவசரமும் வேண்டாம், எந்த கவலையும் வேண்டாம். நம்ம வந்து ஒரு விதியை வந்து ஒரு சமயத்தில் எடுத்துக்கலாம். ஒரு விதியை எடுத்துட்டு அதில் கவனத்தை செலுத்துங்க, அதில் முழுமையடைங்க, பர்ஃபெக்ட் ஆகுங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவதுக்கு போங்க. தினமும் வந்து நம்ம வந்து புதிய விதியை பற்றி தெரிஞ்சுக்கிறப்போ அடுத்த 24 மணி நேரத்துக்கு நீங்கள் அதில் கவனத்தை செலுத்துகிறப்போ உங்களுக்கு தெரியும் உங்களால் வந்து எவ்வளோ புரிஞ்சிக்க முடியுது, எவ்வளோ அதைய பின்பற்ற முடியுது அப்படின்னு. தெளிவு விதி என்ன தெளிவாக சொல்லுதுன்னா, நம்மளோட எண்ணங்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும். நம்ம மனசுலேருந்து வரக்கூடிய எண்ணங்களும் ரொம்ப தெளிவாக இருக்கணும். நம்மளோட நோக்கங்களும் ரொம்ப தெளிவாக இருக்கணும். நோக்கங்கள் வந்து நம்மளோட உணர்ச்சிகள்லேருந்து வருது. இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை மேனிஃபெஸ்ட் பண்ண, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை உருவாக்க உங்களோட எண்ணங்களும் உங்களோட நோக்கங்களும் ரொம்ப தெளிவாக இருக்கணும். தூய்மையான எண்ணங்கள், தெளிவான எண்ணங்கள், தூய்மையான நோக்கங்கள், தெளிவான நோக்கங்கள். நீங்கள் ஏன் அதை பண்ணணும், எதுக்கு பண்ணணும் அப்படின்னு தெளிவாக இருக்கணும். தெளிவான விஷன் வந்து ரொம்ப முக்கியம். இதை ஒரு வாய்ப்பாக எடுத்துட்டு அடுத்த 24 மணி நேரத்துக்கு யாரை வேணாலும் போய் கேளுங்க, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப குறைவான நபர்கள் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கான தெளிவான எண்ணங்களும் தெளிவான நோக்கத்தோடும் இருப்பாங்க. உங்களுக்கு என்ன எக்ஸாக்டாக வேணுமோ அதில் தெளிவாக இருப்பாங்க. நிறையா பேர் வந்து பிளாபர் பண்ணுவாங்க, அவங்க யோசிப்பாங்க. மாஸ்டர் வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணப்போ வந்து அவருக்கு வந்து இன்னும் நிறையா தெளிவு கிடைச்சதாமா, யாருக்கும் தெளிவில்லை அப்படின்னு. அது வந்து மாஸ்டரை வந்து ஊக்குவிச்சுதாமா, அவர் வந்து இன்னும் தெளிவோடு இருக்கணும் அப்படின்னு. எல்லாத்தோடவும் ரொம்ப ஷாக்கான விஷயம் என்னென்னா, மாஸ்டர் வந்து இலக்கை பற்றி கேட்டப்போ ஒருத்தர் வந்து மாஸ்டர்கிட்ட கேட்டாங்களாமா, இலக்குனா என்ன அப்படின்னு, நமக்கு இலக்குகள் வேணுமா அப்படின்னு கேட்டாங்களாமா. இந்த மாதிரி ஆச்சரியத்தறையக்கூடிய விடைகள் வந்து எப்பவுமே வரும். மாஸ்டர் வந்து இது எக்ஸசைஸ் மாதிரி பண்ணாராமா, இதை வந்து மற்றவங்களை குறை சொல்கிறதுக்கு கிடையாது, இல்லைனா வந்து அவரே வந்து உயர்வாக உணர்றதுக்கு கிடையாது. அம்மா அவர் அந்த எக்ஸசைஸ் பண்ணது வந்து புரிஞ்சுக்கிறதுக்காகவும், அம்மா நிறைய அனுபவங்களை பெறதுக்காமா. செஷன் கடைசியாக வந்து மாஸ்டர் வந்து ஒரு கதை சொல்வாராமா. அந்த கதையிலேருந்து நம்ம என்னத்தை புரிஞ்சுக்கோன்னா, நம்ம போய் வந்து நம்ம இந்த சர்வே பண்ணுவோம், நம்மளுக்கு என்ன தெரியுமோ அதை வந்து மற்றவங்கிட்ட வந்து கேள்வியாக கேட்போம். மனசு வந்து குழப்பத்தோடு இருக்கும்போது வந்து நம்ம இந்த சக்தியோட ஓட்டத்தை வந்து தடுப்போம், இறைச்சலான மனசு. மாஸ்டர் வந்து தினமும் வந்து நிறைய பேரை வந்து சந்திப்பாங்களாமா, ஏன்னா அவர் சந்திச்சதில் பார்க்கலே ரொம்ப கொஞ்சம் நபர் தான் வந்து ரொம்ப தெளிவான மனசோடு இருப்பாங்களாமா. எல்லா மனசுமே வந்து அழிவுத்தர மாதிரி இருக்குதாமா, மனசில் எப்பவுமே வந்து இந்த எரிச்சல் தர மாதிரி எண்ணங்களோடு இருப்பாங்களாமா, பயத்தோடையும் கவலையோடையும் மற்றவங்களோட எண்ணங்கள் அப்படின்னு எப்பவுமே வந்து இந்த மனசில் வந்து அந்த மோட்டர் ஓடிட்டே இருக்குதாமா. அதோடய எக்ஸ்ட்ரீமுக்கு என்ன ஆகுதுன்னா வந்து கவனமே இல்லாமல் அந்த மோட்டர் வந்து ஓடிட்டே இருக்குதாமா, தூக்கத்தில் கூட வந்து அந்த மோட்டர் ஓடிட்டே இருக்குதாமா. மனசு வந்து குழப்பத்தோடு இறைச்சல் அடைஞ்சு இருக்குதா. அப்படி இருக்கும்போதும் வந்து சக்தி வந்து எப்படி ஓடும் உடம்புக்குள்ள, எப்படி வந்து மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும். நிறைய இறைச்சல்கள் இருக்கிறப்போ வந்து சக்தி வந்து தடைபடுது. நீங்கள் தினமும் வந்து தியானம் பண்ணும்போது வந்து நீங்கள் நிறைய சக்தியை பெறுவீங்க. அதே சமயத்தில் வந்து உங்களோட மனசில் இருக்கிற இறைச்சல்கள், குழப்பங்கள் எல்லாமே வந்து போயிடும். தியானம் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த இறைச்சல்கள் வந்து வெளியேறாது. முதல் முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா வந்து நம்மக்கிட்ட வந்து தெளிவான எண்ணமும் தெளிவான நோக்கமும் இருக்கணும். அப்புறம் நீங்கள் புரிஞ்சுக்கணும்,
அந்த தெளிவோடு நீங்கள் இருக்கணும். நீங்கள் எல்லாரும் எதுக்காக வந்து இந்த செஷன் வந்து அட்டன் பண்ணுறீங்க, எதுக்காக, அந்த நோக்கம் வந்து உங்ககிட்ட தெளிவாக இருக்குதான். நம்ம காலையில் எழுந்திருக்கிறோம் எதுக்காக, நம்ம ஆஃபீஸ்க்கு போகிறோம் எதுக்காக, நம்ம தியானம் பண்ணுறோம் எதுக்காக. நீங்கள் வந்து கட்டாயமாக தெள்ள தெளிவான எண்ணத்தோடு இருக்கணும். அந்த தாட் பேட்டர்ன்ஸோடு இருக்கணும், தெள்ள தெளிவான நோக்கத்தோடு இருக்கணும். மாஸ்டர் வந்து நிறைய மாணவர்களை வந்து நீங்கள் ஏன் வந்து இந்த கல்வியை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு கேட்ட அப்போது வந்து அவருக்கு கிடைச்ச நிறையா பதில்கள் என்னென்னா வந்து இது இந்த கல்வி தான் வந்து எனக்கு கிடைச்சிது அப்படின்னு. நிறைய பேர் வாழ்க்கையை வாழ்றாங்க, அவர் வந்து இந்த கேள்வியை நிறைய பேர்கிட்ட கேட்டப்போ வந்து அவங்க யார்கிட்டையுமே வந்து குறிப்பிட்ட பதில் செய் வந்து இல்லை, அவங்கக்கிட்ட தெளிவு இல்லை. முதல் முக்கியமான விஷயம் நம்ம வாழ்க்கையில் நம்ம எண்ணத்தை வளர்த்துக்கணும்னா அது தெளிவு. எப்பெல்லாம் வந்து குழப்பம் இருக்குதோ அதை வந்து ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கோங்க. இதுக்குன்னா நிறைய தெளிவுகளை வந்து தேடுறது. குழப்பத்தோட வாழ்க்கையை வாழாதீங்க. ஏதாச்சும் ஒரு தலைப்பில் இல்லை ஏதாச்சும் ஒரு ஏரியாவில் வந்து உங்களுக்கு குழப்பம் இருந்துச்சுன்னா அப்போது வந்து இந்த தெளிவுக்கு வந்து நிறையா இடம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். முதல் வந்து நீங்கள் நோக்கத்தை புரிஞ்சுக்கணும், நீங்கள் எதுக்காக பிறந்துக்கிறீங்க அப்படின்னு. ரெண்டாவது, நம்ம எந்த திசையில் வந்து போகணும், நம்ம வாழ்க்கையை வந்து எந்த திசையில் செலுத்தணும். தியானத்து மூலமாக வந்து மாஸ்டருக்கு வந்து அவரோட வாழ்க்கையோட நோக்கம் புரிஞ்சுதாமா, எந்த திசையில் வந்து அவரோட வாழ்க்கையை செலுத்தணும், எந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் அவர் வாழ்க்கையில் வந்து பின்பற்றணும் அப்படிங்கிற தெளிவு அவருக்கு கிடைச்சதாமா. நாம் ரெண்டு விஷயங்களை வந்து சுத்தம் செய்யணும். அது எதிர்மறையான எண்ணங்களையும் எதிர்மறையான உணர்ச்சிகளையும். ஏன்னா இந்த எதிர்மறையான எண்ணங்களும் எதிர்மறையான உணர்ச்சிகளும் எதையும் மேனிஃபெஸ்ட் பண்ண நம்மளை விடாது. உங்களுக்கு வந்து எதிர்மறையான எண்ணங்கள் வந்தால் அதையே புறக்கணிச்சிருங்க. உங்களுக்கு எதிர்மறையான உணர்ச்சிகள் வந்தால் அதையும் புறக்கணிச்சிருங்க. அது கூட நீங்கள் சண்டை போடாதீங்க. நீங்கள் வந்து நிறைய தியானம் பண்ணும்போது இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து மேலே வந்து அது எல்லாமே போயிடும், மறைஞ்சு போயிடும். எல்லாத்துக்கும் ஒன்றுனா அது தியானம். நீங்கள் யாராச்சும் கிட்ட பேசுனீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப தெளிவாகவும் திறம்பட பேசுனாங்களா, அது எதுக்கான சைன்னா அந்த குறிப்பிட்ட நபர் வந்து அவரோட வாழ்க்கையில் வந்து நிறைய தெளிவோடு இருக்காங்க அப்படின்னு. இன்றைக்கி மாஸ்டரோட ஆஃபீஸ்க்கு ஒருத்தவங்க வந்தாங்களாமா, அவங்க வந்து வியாபார உத்தேசத்தோட ஆஃபீஸ்க்கு வந்தாங்களாமா, மாஸ்டர் வந்து ஓகே சொன்னாராமா, மாஸ்டர் வந்து ஜஸ்ட்டு வந்து கேட்கணுமாமா அவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு. அவர் வந்து 10 நிமிஷம் பேசிட்டு போயிட்டாங்களாமா, அவங்கக்கிட்ட வந்து அந்த முழுமையாக அந்த தெளிவே இல்லையாமா அவங்களுக்கு அவருக்கு என்ன வேணும் அப்படின்னு. இன்னொரு நகைச்சுவையான விஷயம் என்னென்னா, அவர் தான் வந்து அந்த ரீஜனலோட தலைவராமா. மாஸ்டர்கிட்ட ஒரு கார்டு கொடுத்தப்ப மாஸ்டர் வந்து என்ன நினச்சார்னா, அவர்கிட்ட வந்து நிறையா தெளிவு இருக்கும், ஏன்னா அவர் வந்து ரொம்ப உயர்ந்த பதவியில் இருக்கிறனால. எப்படியோ வந்து மக்கள் வந்து வேறு நிலைக்கு வந்து போயிடுறாங்க, வெவ்வேறு நிலைக்கு போயிடுறாங்க, அது மாஸ்டருக்கு எப்படின்னு புரியலையாமா. ஆனால் சின்ன விஷயங்களை வந்து அவங்களால ப்ரெசன்ட் பண்ண முடியலையாமா, அது வந்து அவங்கள குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்கிறாரு மாஸ்டர். மாஸ்டர் வந்து புரிஞ்சுக்கிட்டாராமா, நாம் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப தெளிவாக பேசணும்னா முதல் வந்து அது மனசில் ரொம்ப தெளிவாக இருக்கணும், நோக்கங்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும். உங்களோட மனசு ஏதாச்சும் சொல்லி உங்களோட நோக்கங்கள் வந்து வேறு மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ சொல்வீங்களோ அது வந்து உண்மையாகவே தோல்வி அடைஞ்சிடும். இன்னொரு விஷயம் பவுண்ட்ரிஸ் பற்றி. இந்த பவுண்ட்ரிஸை பற்றி மாஸ்டரோட ஆஃபீஸ்க்கு வந்து இன்னொரு தியானி வந்தாங்களாமா, அவங்கக்கிட்ட வந்து இதை பற்றி கலந்துரையாடினாராமா. அவர் வந்து மாஸ்டரை பார்க்க வந்தவர் வந்து வேறு ஏதோ தியானம் பண்ணாராமா, பண்ணிட்டுருக்காராமா. அப்போ மாஸ்டர் வந்து ஏதாச்சும் எல்லைகள் இருக்குதா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டப்போ வந்து அவர் இல்லைன்னு சொன்னாராமா. அதனால தான் அவங்க துக்கப்படுறாங்க, அவங்க அங்கே வந்து எல்லைகள் இல்லையாமா, அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க எங்கே போகிறாங்க அப்படின்றது தெரியலையாமா. மாஸ்டர் சொன்னாராமா,
இங்கே எல்லைகள் இருக்குது, 18 பிரின்சிபல்ஸ் தான் வந்து இங்கே எல்லைகள் அப்படின்னு மாஸ்டர் சொன்னாராமா. அந்த 18 பிரின்சிபல்ஸும் நல்லா டிஃபைன் பண்ணிக்குது. உங்களுக்கு உங்களோட எல்லைகள் தெரியும் போது நீங்கள் அதில் விளையாடுவீங்க, நீங்கள் அதில் நிறைவோடு இருப்பீங்க, கட்டுப்பாடோடு இருக்க மாட்டீங்க. எல்லைகள் இல்லாதப்போ வந்து இங்கே வந்து தொலைஞ்சிடுறீங்க. சில தடவை இந்த எல்லைகள் என்ன சொல்லணும்னா, நீங்கள் வந்து திரும்பி வரணும் அப்படின்னு. இந்த எல்லைகள் வந்து எல்லாத்துக்கூடையும் வந்து ரொம்ப ஆரோக்கியமான உறவு முறையோடு இருக்க உதவும். இல்லைன்னா நம்ம அந்த எல்லைகளை தாண்டி போயிடுவோம். ஒவ்வொரு கணமும் வந்து நபர்களை மனுஷங்க வந்து முடிவுகளை எடுக்கணும். நீங்கள் உங்களோட மனசை மட்டும் கேட்டு நீங்கள் முடிவை எடுத்தீங்கன்னா உங்கள் மனசு வந்து அதிகமாக தாக்கப்பட்டு இருக்கும். மனசு வந்து மற்றவங்களோட எண்ணங்களாலும் மற்றவங்களோட வார்த்தைகளாலும் தாக்கப்பட்டு இருக்கும். நம்மளோட ஹையர் செல்ஃப் கூட நாம் நிறைய ஆரம்பிக்கணும். அப்போ உங்களுக்கு உள்ளுணர்வு வரும்போது முடிவுகளை எடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். நிறையா தடவை நம்ம எதை தவற விடுறோம்னா அது வந்து பெரிய படத்தை. மாஸ்டர் எப்போவுமே வந்து முழு படத்தை முதல் பார்ப்பாராமா. எல்லாத்துக்கும் எதுக்கும் ஒரு புத்தகத்தை எழுதுனாலும் மாஸ்டர் வந்து முதல் பார்ப்பாராமா, அந்த புத்தகத்தோட சைஸ் என்ன, அந்த புத்தகம் வந்து எவ்வளோ பக்கத்தோடு இருக்க போகுது, எவ்வளோ சாப்டர்ஸோடு இருக்க போகுது, அது கலர் புத்தகமா இல்லை பிளாக் அண்ட் ஒயிட் புத்தகமா, எந்த மாதிரியான பேப்பர், எந்த மாதிரியான கான்டென்ட், அதை எங்கே பப்ளிஷ் பண்ண போகிறோம், எப்படி அந்த புத்தகத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க போகிறேன், அந்த முழு வரத்தோட தெளிவை வந்து ஒருத்தவங்க வளர்த்துக்கணும். அதுக்கப்புறந்தான் வந்து நீங்கள் உங்களோட செயல்களுக்குள்ளே இறங்கணும். தெளிவு விதி வந்து அதை டிமாண்ட் பண்ணுது. முதல் வந்து எல்லாத்தோட முழு படத்தையும் வந்து புரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த ரோல் வந்து நீங்கள் பண்ணணும், எந்த நிலையில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு. தெரியாத விஷயங்களை பற்றின பயம், கவலைகளால் பயம், இந்த பயங்கள் எல்லாமே வந்து உங்களை பின்னாடி இழுத்துரும். ஆமாம், நீங்கள் வந்து தெரியாத ஒரு விஷயங்கள் கிட்டத்துக்குள்ளே வந்து நீங்கள் இறங்கும் போது வந்து உங்களுக்கு தெளிவு இருக்காது. ஆனால் வந்து நேரம் போக போக உங்களுக்கு அந்த தெளிவு கிடைக்கும். நீங்கள் அதுக்கு நேரத்தை தரணும். நாம் அதுக்கு நேரத்தை தரணும். நமக்கு வந்து நிறைய தெளிவு வரப்போ நாம் வந்து புரிஞ்சுக்குவோம் நாம் எது தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணுறோம் அப்படின்னு. அப்போ நம்ம அந்த தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து விட்டுருவோம். யாரெல்லாம் நம்ம வாழ்க்கையில் தேவையில்லாமல் இருக்காங்களோ அவங்கள எல்லாத்தையும் நம்ம போக விட்டுருவோம். உங்களுக்கு நிறைய தெளிவு வரும்போது வந்து தேவையில்லாத நிறைய விஷயங்கள் உங்களை விட்டு போயிடும். உங்களுக்கு தெரிய வரும் அப்போ நீங்கள் உங்களோட நேரத்தை எங்கே கொடுக்கணும், எங்கே தரக்கூடாது அப்படின்னு, என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாதுன்னு, எப்போ சாப்பிடணும், எப்போ சாப்பிடக்கூடாதுன்னு, என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு, எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. உங்களோட பலத்தையும் நீங்கள் உங்களை முன்னேற்றிக்கப்பட வேண்டிய பகுதிகளையும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குவீங்க. மாஸ்டர் வந்து எதையுமே வந்து பலவீனம் அப்படின்னு வந்து சொல்ல மாட்டாராமா. ஏன்னா அந்த வார்த்தை வந்து உங்களோட ஆன்மாவை கீழே இழுத்துரும். பலமும் நம்மள முன்னேற்றிக்கப்பட வேண்டிய பகுதிகளும், அதில் கூட உங்களுக்கு தெளிவு இருக்கணும். இது ரொம்ப சுய விழிப்புணர்வோடு இருக்கும்போது உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும். மாஸ்டர் எப்பவுமே வந்து அவரோட ஆன்மா கிட்டே இருந்து பதிலுக்காக வந்து காத்திருப்பாராமா. அவரோட மனசை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி எந்த கேள்விக்காக இருந்தாலும் எந்த முடிவுக்காக இருந்தாலும் அவர் கொஞ்ச நேரம் வந்து ஹோல்ட் பண்ணுவாராமா. ஏதாச்சும் செய்திகள் வந்து உள்ளிருந்து வருதா அப்படின்னு பார்க்குறதுக்காக. நிறையா தடவை அவருக்கு வந்து அவருக்குள்ளே இருந்து அந்த செய்திகள் வருமானமா, அது வந்து எப்பவுமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குமாமா, அது பர்ஃபெக்டாக வழி நடத்துமாமா. நம்ம எப்பவுமே நம்மளோட கோர் வேல்யூஸும்
பிரின்சிபல்ஸும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரின்சிபல்ஸ்லையும் ரொம்ப தெளிவாக இருக்கணுமாம்மா. அதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கையை வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சீரமைக்கணும். அப்போ நமக்கு நிறைய சக்தி கிடைக்கும். அப்போ வந்து நம்ம ரொம்ப தெளிவாக இருப்போம் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு ஒவ்வொரு நிலையிலையும். அதிகமான உங்களுக்கு வந்து இன்னும் அதிகமான தெளிவு வந்து அதிகரிக்கும் போது உங்களை பற்றி நீங்கள் வந்து அதிகமாக புரிஞ்சுக்குவீங்க. ஆழமான புரிதல், நீங்கள் நிறையா புரிஞ்சுக்கிறப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணினாலும் நீங்கள் பண்ணுறதை எல்லாத்தையும் வந்து முழு தன்னம்பிக்கையோடு பண்ணுவீங்க, சுயமரியாதையோடு பண்ணுவீங்க. கடைசியாக நம்ம எல்லாரும் பேசுகிறது வந்து சமநிலையான வாழ்க்கையை பற்றி தான், சமநிலையான மற்றும் நிறைவான வாழ்க்கையை பற்றி. நமக்கு தெளிவு இல்லைன்னா நம்ம தெளிவை இழக்கும் போது வந்து நம்ம குழப்பத்தில் வாழ்வோம். உடல், மனசு, சக்தி, ஆன்மா எல்லாமே வந்து ஒன்றா சீரமையணும். நாம் ஆன்மீகத்தோட அனாட்டமையை புரிஞ்சுக்கணும். நாம் வந்து நம்மளை பற்றி புரிஞ்சுக்கணும். நீங்கள் நிறைய புரிஞ்சுக்கும் போது, நீங்கள் நிறைய தெளிவோடு இருக்கும்போது, நீங்கள் எதுக்காக பிறந்துக்கிறீங்க அப்படின்னு, நீங்கள் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும், நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியணும். அப்போ நீங்கள் தரமான வாழ்க்கையை வாழ்வீங்க. இதெல்லாம் அங்கே வெறும் அளவு மட்டும்தான் இருக்கும். மாஸ்டர் வந்து ஒரு கதை சொல்கிறாரு. ஒரு ராஜா இருக்கிறாரு. அந்த ராஜா பேர் பிரகாஷனா. அந்த ராஜாவுக்கு ஒரு பையன் இருக்கா. அந்த பையன் பேர் சித்தார்த்தா. ராஜா பிரகாஷ்னாவுக்கு வயசாகிட்டே இருக்குது. அதனால் அந்த ராஜா வந்து அவரோட ராஜ்யத்தை வந்து அவரோட பையன் சித்தார்த்தாவுக்கு தரணும். இந்த ராஜா வந்து ரொம்ப அறிவாளியான ராஜா. அந்த ராஜா வந்து அவரோட பையனுக்கு வந்து நிறையா விஷயங்களை வந்து புரிய வைக்கணும். சில குறிப்பிட்ட விஷயங்களை அவரோட பையனுக்கு புரிய வைக்கணும் அவரோட ராஜ்யத்தை தர்றதுக்கு முன்னாடி. அப்போ அவரோட பையனை கூப்பிட்டு வந்து அந்த ராஜா சொல்கிறாரு, நான் வந்து உனக்கு ஒரு எக்ஸசைஸ் செய்கிறதுக்கு தரேன். அப்போ அந்த பையன் வந்து சித்தார்த்தா வந்து உங்கள் அப்பா கிட்டே கேட்குறான், நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். அப்போ அந்த ராஜா சொல்கிறாரு அந்த பையன்கிட்ட, நீ ராஜ்யத்துக்கு போ, ராஜ்யத்தில் இருக்கிற மக்கள் கூட வந்து நீ சில நாட்கள் வந்து வாழு, நீ வந்து ராஜாவோட பையன் அப்படின்னு சொல்லி யார்கிட்டையும் வெளிப்படுத்தாத, நீ பிரின்ஸுன்னு யார்கிட்டையும் சொல்லாத. அப்போ வந்து அங்கே இருக்கிற மக்கள் வந்து எந்த விஷயத்தையும் உன்கிட்ட வெளிப்படுத்த மாட்டாங்க. நீ மாறுவேடத்தோட போ, அங்கே இருக்கிற மக்கள் கூட இரு, எவ்வளோக்கு எவ்வளோ மக்கள் கூட பேச முடியுமோ அவ்வளோ பேசு, புரிஞ்சுக்கிட்டு நீ ஒரு பதிலோட வா, என்ன வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. அப்போ அந்த இளவரசன் வந்து, இது ரொம்ப சாதாரணமான விஷயம், ரொம்ப சுலபமாக தெரிஞ்சுக்கலாம் வாழ்க்கையில் என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ அந்த இளவரசன் போய் ஒரு கூட்டமாக இருக்கிற மக்கள்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த இளவரசன் போய் பேசின முதல் கூட்டத்தில் இருக்கவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, செல்வம், செல்வம் தான் ரொம்ப முக்கியம், மற்றது எல்லாமே அதுக்கப்புறம்தான். அப்போ அந்த இளவரசன் வந்து நினைக்கிறான், ஓ எனக்கு பதில் கிடச்சிருச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க அப்பா சொன்னதை வந்து ஞாபகப்படுத்துகிறான், நான் வந்து நிறையா மக்கள்கிட்ட வந்து பேசணும், கொஞ்சம் பேர் கிட்ட மட்டும் கிடையாது அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த இளவரசர் ரெண்டாவது கூட்டமாக இருக்கிற மக்கள்கிட்ட போய் வந்து கேட்குறான், வாழ்க்கையில் என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னு. அவங்க வந்து ஆரோக்கியம்தான் ரொம்ப முக்கியம், செல்வத்தை விட அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த இளவரசர் வந்து ரொம்ப குழப்பத்தோடு இருக்காருங்க. ஒரு கூட்டம் வந்து செல்வம்னு சொல்லுது, ஒரு கூட்டம் வந்து ஆரோக்கியம்னு சொல்லுது. அவர் இன்னும் ராஜ்யத்துக்குள்ளே ஆழமாக போகிறாங்க, இன்னும் நிறைய மக்கள்கிட்ட பேசுகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பவர் தான் ரொம்ப முக்கியம், செல்வத்தை விடவும் ஆரோக்கியத்தை விடவும்னு. இப்போ அவர்கிட்ட மூணு விஷயம் இருக்குது, செல்வம், ஆரோக்கியம், பவர். அதுக்கப்புறம் ஒரு நாலாவது கூட்டத்துமா இருக்கிற மக்கள்கிட்ட போய் பேசுகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அறிவு தான் ரொம்ப முக்கியம், செல்வத்தை விடவும் ஆரோக்கியத்தை விடவும் பவரை விடவும். நிறைய விஷயங்களை கேட்ட கூட வந்து இளவரசன் வந்து ரொம்ப குழப்பம் அடைஞ்சிடான், எது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு. அந்த இளவரசர் திரும்பி அரண்மனைக்கு வந்த கூட வந்து அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறாரு, நான் வந்து நிறைய மக்கள்கள் வந்து சந்தித்தேன், எனக்கு அவங்க கிட்டேருந்து நிறைய பதில்கள் வந்துச்சு,
அதையிலவர் சார் சொல்கிறாரு, மன்னிச்சிருங்க அப்பா, எனக்கு தெரியலை, எனக்கு ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு, நீங்கள் எந்த பதிலை தேடுறீங்கன்னு தெரியல. சில பேர் வந்து ஆரோக்கியம்னு சொல்கிறாங்க, சில பேர் வந்து செல்வம்னு சொல்கிறாங்க, சில பேர் வந்து பவர்னு சொல்கிறாங்க, சில பேர் வந்து அறிவுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ராஜா என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப முக்கியமான விஷயமும் சக்தி வாய்ந்த விஷயமும் என்னென்னா வந்து தெளிவு. நீ நாலு வகையான கூட்டங்களில் இருக்கிற மக்களை சந்தித்தப்போ வந்து உனக்கு நாலு வகையான பதில்கள் கிடச்சிச்சு. ராஜா வந்து அப்போ சொல்கிறாரு இளவரசர்கிட்ட, நான் வந்து உன்னை இந்த எக்ஸசைஸ் பண்ண சொன்னது எதுக்காகனா வந்து எல்லாத்துக்கும் வந்து அவங்களோட சொந்த ஒப்பீனியன்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக. நீ வந்து எல்லாத்தோட கருத்துகளையும் மதிக்கணும். இதோட அந்த இளவரசர் வந்து ரொம்ப அறிவாளியான இளவரசராக இருக்கார். அவர் வந்து மக்களை ஏற்றுட்டு மக்களை வந்து எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படின்னு அந்த கோணத்திலேருந்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த தெளிவு அவருக்கு கிடைச்சிக்குது. அந்த இளவரசர் வந்து ராஜாவாக ஆனப்போ வந்து அவர் ஒரு சிறந்த ஆட்சியாளராக இருக்கிறார். ஏன்னா இந்த அனுபவத்தோட அவருக்கு வந்து தெளிவு இருக்குது, என்னென்னா எல்லாத்துக்கும் வந்து அவங்களோட சொந்த கருத்துக்கள் இருக்கும் அப்படின்னு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களோட சொந்த வழியில் வந்து அவங்களோட வாழ்க்கையை பார்க்குற விதம் இருக்கும். ரொம்ப அழகான கதை. மாஸ்டர் வந்து அவரோட குரு பிரம்மஸ்ரீ பத்ரிஜி வந்து அவர்கிட்ட வந்து ஒரு தடவை சொன்னதை வந்து ஞாபகம் வருதாமா, யாரும் சரியும் கிடையாது, யாரும் தப்பும் கிடையாது. இப்போ அவங்க தப்பாக இருந்தால் நீங்களும் தப்பாக இருக்கீங்க, இப்போ அவங்க சரினா நீங்களும் சரிதான். அவர் அங்கே என்ன சொல்ல வர்றாருனா, ஒவ்வொருத்தவங்களோட கண்ணோட்டத்திலிருந்தும் அவங்க எப்போவுமே வந்து சரிதான், யாரும் வந்து நான் தப்புன்னு சொல்ல மாட்டாங்க, எல்லாரும் வந்து நம்ம எப்போவுமே சரிதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட கண்ணோட்டத்திலிருந்து, அவங்களோட புரிதலிருந்து, அதனால நம்ம எல்லாத்தோட கருத்துகளையும் அவங்களோட கண்ணோட்டத்தையும் நம்ம மதிக்கணும். இதுதான் வந்து தெளிவு விதியோட கதை. அடுத்த 24 மணி நேரம் வந்து நீங்கள் யாரை சந்தித்தாலும் அவங்கக்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு எக்ஸாக்டாக உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணும்னு. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிங்க, எவ்வளோ பேர் வந்து ரொம்ப தெளிவான எண்ணத்தோடவும் ரொம்ப தெளிவான நோக்கத்தோடவும் வாழ்கிறாங்கன்னு. அவங்கள சுட்டி காட்டுறதுக்காகவோ இல்லை அவங்கள வந்து ஊக்கத்தை வந்து குறைக்கிறதுக்காகவோ இல்லை, இதை வந்து ஒரு ஆராய்ச்சியாக பண்ணுங்க. அப்போது வந்து நீங்கள் புரிஞ்சுப்பீங்க எல்லாத்துக்கிட்டேயும் என்ன குறைபாடோடு இருக்காங்க அப்படின்னு. அது வந்து உங்களுக்கு அதை பெறணும் அப்படிங்கிற ஊக்கம் வந்து கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய தெளிவை பெறதுக்கு. எப்படி வந்து அவர் ராஜா வந்து அவரோட பையனை வந்து கேட்டாரோ அவரோட ராஜ்யத்துக்கு போக சொல்லி, அதே மாதிரி மாஸ்டர் வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து ராஜ்யத்துக்கு போக சொன்னேன். நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகும்போதோ இல்லை மார்க்கெட் போகும்போதோ இல்லை ஏதாச்சும் வியாபாரம் பண்ணுற இடத்துக்கு போகும்போதோ அங்கே இருக்கிற மக்கள்கிட்டே வந்து கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு. அவங்க பேசும்போதும் வந்து நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. எவ்வளோ மனுஷங்க வந்து உண்மையாகவே வந்து தெள்ள தெளிவாக இருக்காங்கன்னு. அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.